ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். மொதல் ஒரு முட்டையை உடைச்சு இதில் ஊற்றிக்கலாம். இதில் இங்கே ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அதை எடுத்துடலாம். அது வந்து கவுச்சி அடிக்கும் இருந்ததுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அது வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க, நான் எடுத்துட்டு தான் பண்ணுவேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இன்னொரு முட்டையும் ஊற்றிக்கிறேன், இதுலேயும் எடுத்துக்கிறேன். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட எந்த சீசனிங் இருந்தாலுமோ போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஏதாவது ஒன்று வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மசாலா பவுடரில் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசை சட்டி வச்சு சூடு காட்டிக்கலாம். சூடு காட்டிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம், எல்லா பக்கம் படுற மாதிரி. தோசை சட்டி சூடு வரவும் நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். இன்னும் எனக்கு சட்டி சூடு வரல. இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ இந்த பிரெட்டு மேலே
கொஞ்சமாக நம்ம மயனேஸும் சாஸும் தடவிக்கலாம். கொஞ்சமாக சாஸ் ஆட் பண்ணுறேன் ஒரு பிரெட்டில். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு மயனஸ் தடவிக்கலாம். நான் வந்து கார்லிக் மயனஸ் தடவுறேன். இதுக்கு மேலே வெங்காயமும் பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போடலாம், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெறும்னா பண்ணுறா இருந்தாலும் பண்ணலாம். லைட்டாக இதுக்கு மேலே பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் ஜீரகத்தூளும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் சாஸ்க்கு பதிலாக க்ரீன் சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்து லைட்டாக இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்த சின்னதாக ஒரு கட் கொடுத்து ஒரு சைடு மட்டும் இதை அப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி இந்த பக்கமும் சின்னதாக ஒரு கட் கொடுத்து இதையும் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.